பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்ஸி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், ப்ரொடியூசர் சொல்ற பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு டைரக்டர்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு தமிழ் சினிமால ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு வர முடியுமான்னு பென்சில்வேனியால இருந்து ராமுரளி கேட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல எப்படியாவது இந்த டைரக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கினு பல தயாரிப்பாளர்கள் பல ஆண்டு காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைரக்டர்கள் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட தயாராக இல்லை அப்படின்றதான் இன்றைய உண்மை நிலவரம். சார், வில்லியனூர்ல இருந்து சதீஷேகர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகர் சிவகுமார் தமிழ் சினிமாவோட மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்றும் 16 வாழ கடவுது அப்படின்னு தில்லையம்பல நடராஜர்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு வந்தவர் தான் மார்க்கண்டேயர். இப்போ இருக்கிற சிவகுமார் இந்த 16 இல்லைன்னாலும் குறைஞ்சபட்சம் 40-50 பல வருடங்களாக இருக்கார் இல்லையா, அந்த தோற்றத்துக்காகத்தான் அவரை திரையுலக மார்க்கண்டேயர் என்று இன்று வரை மொத்த தமிழ் சினிமாவிலும் கொண்டாடுகிறது. சார், சுப பஞ்சு சாரோட இன்டர்வியூல மிச்சல் கேமரா பத்தி நிறைய பேசியிருந்தாங்களே, மிச்சல் கேமராவோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்கன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. மிச்சல் கேமரான்றது இப்போ உள்ள கேமராவோட கொஞ்சம் மிகப்பெரிய கேமரா. அதுதான் முதல்ல வந்து சினிமாவில் வந்து பயன்பாட்டில் இருந்தது. அந்த கேமராவில் ஒரு சௌரியம் என்னன்னா, ஒரே சமயத்தில் 1000 ஃபிலிம் சுருளை அதில் படமாக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்த ஏரி பிளஸ் கேமராலெல்லாம் 400 ஃபிலிம் சுருளை தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த ட்ரிக் ஷாட்லாம் சொல்கிறாங்கல்ல, 2 உருவங்களை பதிவு செய்வது அது போன்ற விஷயங்கள்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது தான் இந்த மிச்சல் கேமரா. அந்த மிச்சல் கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேமராமேன்கள் இப்போ யாரும் இல்லை. பழைய ஒளிப்பதிவாளர்களால் மட்டும்தான் அந்த கேமராவை கையாள முடியும். சார், ராஜ பார்வை படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பேர் பாருண் முகர்ஜி அப்படின்னு இருந்தது. பாலு மகேந்திரா சார் உட்பட நிறைய பேர் கமல் சாருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு ராம்கி கேட்டிருக்காங்க. ராஜ பார்வை படம் தயாராகி கொண்டிருந்த காலகட்டத்தில் கமல்ஹாசனுக்கு மும்பை பட உலகினரோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. ஸ்மிதா பட்டேல் கதாநாயகியாக நடித்த சக்ரா உட்பட பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் தான் பாருண் முகர்ஜி. அவருடைய ஒளிப்பதிவு திறமை காரணமாகத்தான் அந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பளித்தார் கமல்ஹாசன். அதுக்காக ஏன் கமல்ஹாசன் பாலமகேந்திராவை கூப்பிடல, இங்கே இருக்கிற ஒளிப்பதிவாரை கூப்பிடலன்னு கூப்பிடாது. ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொருத்தரை பயன்படுத்திக்கலான்னு கமல்ஹாசன் நினைத்தனுடைய விளைவு தான். சார், படையப்பா காலகட்டத்தில் சிவாஜி சாரோட சம்பளம் அண்ட் கால் ஷீட் விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டது அவரோட பையன் ராம்குமாரா இல்லை சண்முகமானு ராம்கி கேட்டிருக்காங்க. படையப்பா உருவான காலகட்டத்தில் விசி சண்முகம் உயிரோடு இல்லை, அதனால் ராம்குமார் தான் சிவாஜியினுடைய காட்சிட்டுகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஒரு முறை குட்டி ஸ்டோரியில் படையப்பா பற்றி ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளும்போது, அப்போ காட்சிட்டு பார்த்து கொண்ட சண்முகம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை தவறாக நான் பதிவு செய்திருந்தேன். அதுக்கு காரணம் அப்போ தான் தேனப்பக்கிட்ட அதை பற்றி நான் ஃபோன் பண்ணேன். அவர் சண்முகம் அப்படின்ற பேரை சொன்னதுனால அப்படியே நான் மாறி சொல்லிட்டேனே தவிர, அப்போது காட்சிட்டில் பார்த்து கொண்டிருந்தவர் ராம்குமார் தான். சார், இயக்குனர் தயாரிப்பாளர் பாடல் ஆசிரியர்னு பன்முகத்திறமை கொண்ட நேதாஜி பற்றி சொல்லுங்கள், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு ராம்கி கேட்டிருக்காங்க. ஒரு பாடலாசிரியர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், இப்படி பல முகங்களை நேதாஜி பெற்றிருந்தார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவருடைய பழகும் தன்மை. அவரோட 2 மணி நேரம் பேசினா போதும், அவருக்கு நீங்கள் நம்பர் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லோருடனும் மிகவும் நட்பாக பேசக்கூடிய ஒரு இனிமையான ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு கலைஞர் தான் நேதாஜி. வசனம் எழுதுறதுல ஒரு நல்ல ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி பாட்டு எழுதுறதுலேயும் நல்ல திறமசாலியாக அவர் இருந்தார். இளம் வயதிலேயே அவர் அகால மரணம் அடைந்தது நிஜமாவே இந்த சினிமா உலகத்துக்கு ஒரு இழப்பு என்று தான் சொல்லணும். சார், பெங்களூர்ல இருந்து பரத் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ப இருந்த பிஆர் ஓஸ்க்கும் இப்ப இருக்கக்கூடிய பிஆர் ஓஸ்க்கும் வொர்க் ஸ்டைல என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இப்போது உள்ள சினிமா தொழில் நுணுக்கத்தில் எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அதே மாதிரி பிஆருக்குள்ளும் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். முன்னெல்லாம் நாங்கள் தகவலெல்லாம் அனுப்பும்போது ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புவோம், இப்போ கம்ப்யூட்டரில் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி புகைப்படங்களையும் கம்ப்யூட்டர்ல அனுப்பக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது. சார், யுவசையிலேருந்து தீனதயாள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாசர் நடிச்சிருந்த தாய் உள்ளம் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் எங்கள் ஊர் தியேட்டரில் இந்த படத்தை யார் அழாமல் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க தியேட்டர்ஸில் நடந்துச்சா, அண்ட் அந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? உங்களுடைய ஊர் எது அப்படின்றதையும் அங்கே எப்போ இந்த தாய் உள்ளம் படம் வெளியானது என்பதையும் எனக்கு சொன்னீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு கூடுதல் விவரங்களை தருவதற்கு உதவியாக இருக்கும். சார், பொன்மகள் வந்தால் படத்துக்கு 4.5 ரேட்டிங் இருக்குது அண்ட் 300+ ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ படம் வந்து ஹிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஃபேன்ஸோட ரிவ்யூஸ் வச்சு தான் அது ஹிட்டாக ஃப்ளாப்பானு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு தீனதயாள் கேட்டிருக்காங்க. பொன்மகள் வந்தால் திரைப்படம் வெற்றி படமா இல்லையா அப்படின்றத ரசிகர்கள் அந்த படத்துக்கு தந்த ரேட்டிங்கே வைத்து தீர்மானிப்பதாக இருந்தார். அப்புறம் திரையுலகத்தில் விமர்சகர்கள் இருக்குது. ரசிகர்கள் எப்போவுமே ஒரு சார்பு நிலையிலே ஒரு படத்தை பார்ப்பார்கள்.
ஆனால் விமர்சகர்கள் பெரும்பாலும் நடுநிலையாக அந்த படத்தை பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நடுநிலைமையான ரசிகர்களுக்கு பொன்மகளந்தால் திரைப்படம் ஏற்புடைய படமாக இல்லை என்பதுதான் உண்மை. சார், சேலம்லேருந்து பாரதி கண்ணன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூ ரோஜா கூட்டம் பிச்சைக்காரன் மாதிரியான உணர்வு பூர்வமான படங்களை கொடுத்த டைரக்டர் சசி பற்றி உங்களோட கருத்து என்ன? சசி வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். அவருடைய பூ படமாகட்டும், பிச்சைக்காரன் படமாகட்டும், சிவப்பு மஞ்சள் பச்சை படமாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான சப்ஜெக்ட். அதை மிகவும் நேர்த்தியாக கையாண்டிருந்தார். அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு குறையாக நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்கு அவர் எடுத்துக்கிற இடைவெளி. இன்னும் கொஞ்சம் வேகமாக சசி செயல்படணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சார், மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கணுமா? அண்ட் பாக்யராஜ், டிஆர், எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் எப்படி மியூசிக் டைரக்ட் பண்ணாங்கன்னு அருப்புக்கோட்டையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. இப்போ திரைப்படங்களை இயக்க வராங்களே இயக்குநர்கள், அவர்கள் எப்படி ஆங்கில படங்களையும் மற்ற மொழி படங்களையும் பார்த்து விட்டு அதிலேயே தேர்ந்து திரைப்படங்களை இயக்க தொடங்குகிறாரோ, அதே மாதிரி தான் இந்த இசைத்துறையும். டிராஜேந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அவர். அவர் எத்தனை ஹிட் பாடல்களில் தமிழ் திரையுலகில் கொடுத்துருக்கார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருக்கு மிகப்பெரிய அளவில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்க தெரியாது. டேபிள்லேயே தட்டி தாளம் போடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் அவர். அதனால் இதுக்கு வந்து கற்பனா சக்தியும் ஒரு ஆர்வமும் தான் முக்கியம். அப்படி இருந்தால் நிச்சயமாக இசையமைப்பாளர் ஆகிடலாம். சார், ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கும் பட்ஜெட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குமானு கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து அருணகிரி கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதை, அந்த படத்தில் யார் நடிக்கிறாள், இதை பொறுத்து தான் ஒரு பட்ஜெட் அமையுமே தவிர, அந்த படம் தியேட்டரில் வெளியாகுதா ஓடிடி வெளியாகுதா என்பதை அடிப்படையாக வைத்து அந்த படத்தினுடைய பட்ஜெட் அமையாது. சார், படம் ஓடாமல் போகிற பட்சத்தில் ஒரு சில நடிகர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு இன்டர்வியூவில் ப்ரொடியூசர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மைதானா? அது உண்மை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஹீரோஸ் எல்லாம் அவங்க சம்பளத்தையே குறைச்சிக்கலாமே, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அருணகிரி கேட்டிருக்காங்க. சில நடிகர்கள் படம் ஓடாத போது விநியோகஸ்தர்களுக்கு காசு திருப்பி தர்றது அப்படின்றது அவங்க படம் ஓடவில்லை என்பதை தெரிந்து கொண்ட பிறகு, படத்துக்கு ஒப்பந்தமாகும் போது அவங்களுடைய படம் பிரம்மாண்டமாக ஓடும் நினச்சி தானே அவங்க ஒப்பந்தம் ஆகிறாங்க, அப்போ எப்படி காசை குறைச்சிக்குவாங்க? சார், தமிழ் தெரியாத நடிகர்கள்லாம் படங்களில் நடிக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு திருச்சியிலேருந்து கமால் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் அந்த படத்துடைய இயக்குனரே ஆங்கிலத்தில் அந்த காட்சியை இந்த குறிப்பிட்ட நடிகருக்கோ நடிகைக்கோ விளக்கிடுவார். அந்த குறிப்பிட்ட டைரக்டருக்கு அந்த அளவுக்கு ஆங்கில புலமை இல்லாத போது ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்குனரை அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்குவார், அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். சார், சத்ரியன் படத்தில் வரக்கூடிய மாலையில் யாரோ மனதோடு பேச இந்த சாங்கை வந்து எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணாங்கன்னு சென்னையிலேருந்து ஷாம்குமார் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட ஊர் அந்தமான். அந்தமான் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம பிரமிக்கின்ற அளவுக்கு அந்த படத்தில் அந்த பாடல் காட்சி மிக அழகாக படமாக்கியிருந்தார்கள். சார், சாய்வு சித்திரால கலந்துக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஒரு சிலரை பற்றி பேசும்போது அவங்களோட ஃபோட்டோவை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணுவீங்களான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிக்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல யோசனை. டூரிங் டாக்ஸ் எடிட்டர்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். சார், புதுக்கோட்டையிலேருந்து முத்துக்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைட்டானிக், அவதார் மாதிரியான படங்களோட டியூரேஷன்லாம் 3 hours வரைக்கும் இருக்கே, ஹாலிவுட் படங்களில் இன்டர்வல் இருக்குமா? ஹாலிவுட் திரைப்படங்கள் அங்கே வெளியாகும் போது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. இங்கே ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகும் போது அது 1.5 hours படமாக இருந்தால் கூட நிச்சயமாக இடைவெளி உண்டு. ஏன்னா இங்கே தியேட்டரில் பாம்கா நிற்கணும், சமோசா வைக்கணும், கூல்ட்ரிங்க் வைக்கணும், இப்படி பல கடமைகள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இருக்குது. அதனால் இங்கே எல்லா படங்களுக்கும் இன்டர்வல் உண்டு. சார், சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படங்களோட வெற்றி தான் அவங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் சார் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்தோம், எப்படி நிலைச்சு நிற்கிறாருன்னு சென்னையிலேருந்து ரங்கராஜன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் மீது எவ்வளவு அன்பு கொண்ட ரசிகர் நீங்கள் அப்படின்றது இந்த கேள்வியிலேருந்து புரியுது. கமல்ஹாசன் தொடர்ந்து தோல்வியில் கொடுக்குறவரா? சார், ரஜினி, ஜெய்சங்கர், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச காயத்ரி படம் பற்றி சொல்லுங்கள். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போவே ஒரு த்ரில்லர் படம் எடுத்திருக்காங்களே, அதுதான் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடித்த படமானு மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காங்க. காயத்ரி திரைப்படத்தை எவ்வளவு கூர்ந்து நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் அப்படின்றத உங்கள் கேள்வியை பார்க்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகன் இல்லை, வில்லன், அதுவும் கொடுமையான வில்லன். தன்னுடைய மனைவியோடு படுக்கையறையில் இருக்கின்ற காட்சிகள் எல்லாவற்றையும் ப்ளூ ஃபிலிமை எடுத்து விற்கின்ற ஒரு பாத்திரத்தில் அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். அது கதாநாயகன் வேடமா? சார், கமலும் சத்யராஜும் சேர்ந்து நடித்த விக்ரம் படத்தை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், யாராவது இந்த படத்தை ரீமேக் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு குவைத்திலேருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. அந்த படத்தை கமல்ஹாசன் நடிக்க திரும்ப எடுக்கிறது அப்படின்னா இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேறு நடிகர்களை வைத்து அந்த படத்தை எடுக்கிறதுன்றது நிச்சயமாக இன்றைக்கி நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அப்போவே அமையலை. சார், கோவையிலேருந்து ஆனந்தகுமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீசன்ட் டேஸாக அஜித்தோட நிறைய படங்களை கன்னட மொழியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே அவருக்கு மார்க்கெட் அதிகமாகிட்டு இருக்கா? அஜித் நடிக்கிற பல படங்களை கன்னடத்தில் மொழிமாற்றம் செய்து வெளியிடுகிறாள் அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி. அங்கே ஒரு திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஓடி சாதனை புரிந்ததுக்கு பின்னாடி தான் அங்கே ஒரு மார்க்கெட் அஜித்து கிரியேட் ஆகிருக்குன்றதை சொல்ல முடியும்.
சார், சென்னையிலிருந்து பிரேம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, படத்தில் ஹீரோஸோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60-70 days தான் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் ஏன் வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் கேட்டிருக்கிறது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியை தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு படத்துக்கு 60 நாட்கள் வேண்டாம், 100 நாட்கள் அதிகமாக வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆண்டுக்கு 3 திரைப்படங்களில் எல்லா கதைனாலும் நடிக்கலாம். ஏன் அதை நடைமுறையில் கொண்டு வர மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் புரியாத புதிராக இருக்கு. அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றிருந்த ஒரு முன்னணி நடிகர் அவர். அவர் அரசியலில் அடி எடுத்து வச்சார்னா வெற்றி நிச்சயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அந்த நடிகர் அரசியலில் காலடி எடுத்து வைத்தாரா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பத்திரிகை நிருபர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் அரசியலில் வருவீங்க அப்படின்ட்டு பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் அரசியலில் அடி எடுத்து வைக்க மாட்டேன்றீங்களே, ஏன்? நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அரசியலில் நுழையக்கூடாது என்பது நான் எடுத்த முடிவு என்று பதில் பிறந்தது அந்த நடிகரிடமிருந்து. நீங்கள் சரி, குறைந்தபட்சம் உங்களுடைய ரசிகர்களுக்காகவாவது நீங்கள் அரசியலில் அடி எடுத்து வைக்கலாமே என்று அந்த பத்திரிகை நிருபர் மீண்டும் கேட்டபோது, என்னுடைய ரசிகர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என்னை விட அதிகமாக நினைப்பவர்கள் அவள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன்னா என்னை இழந்து விட நேரிடுமோன்ற அச்சம் அவங்களுக்கு இருக்குது என்றார் அந்த முன்னணி நடிகர். இவ்வளோ சொன்ன பிறகு அந்த பத்திரிகை நிருபர் விட்டாரான்னா விடலை. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் பல பேருக்கு உதவலாமே என்று அந்த நடிகரிடம் மீண்டும் கேட்டார். மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? நான் ஒரு பாடகன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னுடைய பாடல் கேசட்டுகள் மூலம் மிகப்பெரிய வருமானம் வருது. அந்த வருமானத்தெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். அந்த ட்ரஸ்டினுடைய பணம் எதுக்கு பயன்படுது தெரியுமா? இந்த சினிமா துறையிலே கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக அந்த ட்ரஸ்டினுடைய நிதி பயன்படுகிறது. முதல்ல நம்ம சுற்றி இருக்காங்கள இந்த சினிமா கலைஞர்கள், அவங்களுடைய துயரத்தை போக்குவோம் அப்படின்றதான் என்னுடைய குறிக்கோள் என்று பதிலளித்தார் அந்த முன்னணி நடிகர். அந்த முன்னணி நடிகர் யார் தெரியுமா? கன்னட பட உலகின் முடிசூடா மன்னரான ராஜ்குமார். தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இங்கே முன்னணி நடிகர்களை விட அவர்களது ரசிகர்கள் தான் தங்களுடைய தலைவர் அரசியலிலே அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய அண்டை மாநிலத்திலோ நம்ம தலைவன் அரசியலுக்கு போயிட்டார்னா நம்மளால் இப்படி தினமும் அவரை சினிமாவில் பார்க்க முடியாது, ஆனால் அவர் அரசியலுக்கு போகக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ரசிகருடைய மனநிலையில் எவ்வளவு மாற்றம்! இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444-383744. மின்னஞ்சல் முகவரி UVADS@yahoo.co.in.